ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை பபு. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. என் பேர் சந்தியா. நான் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்து இப்போ யூகேயில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு தமிழ் பொண்ணு. ஸோ நான் வந்து கல்யாணம் ஆகி யூகேக்கு வந்து இப்போ வந்து 3 வருஷம் கிட்ட ஆகும்போது, ஸோ இந்த 3 வருஷத்தில் நான் வந்து கற்றுக்கிட்ட இல்லை கேட்ட யூகேவுக்கே உரிய வந்து சில வார்த்தைகள், வேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ட்ஸ், ஸ்லாங்ஸ், சில சென்டென்சஸ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ஒரு டாப் 10. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக எனக்கு வந்து புதுசாகப்பட்ட இல்லை வந்து எனக்கு தெரியாத கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ் தான் நான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து Cheers. Cheers. ஸோ சியர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி மூவிஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கிளாஸ் இது பண்ணிவிட்டு சியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை, ஆக்சுவலி அதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து சியர்ஸ்க்கான அர்த்தம் வந்து தேங்க்ஸ் அப்படின்ற அர்த்தம். ஃப்ரெஞ்சில் வந்து மெர்சி, தமிழில் வந்து நன்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. சும்மா ஒரு கடைக்கு போய்ட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போகும்போது கூட சியர்ஸ், யாராச்சும் ஏதாச்சும் எடுத்து கொடுத்தாங்கன்னா சியர்ஸ், வழி விட்டாங்கன்னா சியர்ஸ். ஸோ தேங்க்ஸ் விட வந்து நான் நீங்கள் தேங்க்ஸ் விடன்னு சொல்ல முடியாது. தேங்க்ஸ் எவ்வளோ கேட்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சியர்ஸும் இங்கே இங்கே கேட்கலாம். ஸோ யாராச்சும் உங்ககிட்ட சியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே ரெண்டாவதாக நான் வச்சிருக்கிறது வந்து என் லிஸ்டில் வந்து ஹாயா, ஹாயா அப்படின்ற ஒரு வார்த்தை. ஹாயானா வந்து ஆக்சுவலி சிமிலர் வேர்ட்ஸ் தான். நம்ம வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஊரில் வந்து ஹாயா, ஹாய், ஹலோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து போன்ஷூ, தமிழில் வந்து வணக்கம். இது வந்து பேசிக்காக ஒரு ட்விஸ்ட், ஹாய்க்கு பதிலாக ஹாயா அப்படின்னு ஒரு ஸ்டைலிஷாக சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் வந்து புதுசாக தான் கேட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேர்ட் கேட்டேன். ஸோ அது வந்து ரெண்டாவது என் லிஸ்ட்ல. ஸோ தேர்டா என்னோட லிஸ்ட்ல இருக்கிறது வந்து மேட் அப்படின்ற ஒரு வார்த்தை. மேட் வந்து யூஸ்வலாக வந்து ஜென்ஸுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு மேல் ஆம்பளை ஃப்ரெண்டுங்களுக்குள்ள மோஸ்ட்லி அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் லேடிஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது ரேர் ஐ திங்க். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஜென்ஸுக்குள்ளே பேசுவாங்க அப்படி. ஸோ மேட் வந்து மீனிங் என்னென்னா வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் வந்து சல்யூ மேக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ரெண்டு மேல் ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே எப்படி சொல்லிக்குவாங்க, ஹாய்டா, ஹாய் மச்சி, எப்படி மச்சி இருக்க அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் வந்து மேட் பேசிக்காக. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேர்டு ஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து இம்ப்ராப்பரான சுச்சுவேஷன், ஸோ ரெண்டு ஃப்ரெண்டுங்களுக்கு நடுவில் இல்லைன்னா வந்து இம்ப்ராப்பரான சுச்சுவேஷனில் அந்த லைக் ஆப்போசிட்ல இருக்கிற மேல் மேல் பர்சன் மேன் கிட்ட வந்து நீங்கள் அந்த மேட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்னாச்சும் போனீங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ அங்கே இருக்கிற கேஷர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவர் ஒரு மேல் கேஷர்னாக்கா ஜென்ஸுங்க என்ன சொல்லுவாங்க, ஆ சியர்ஸ் மேட் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், தெரியாதவங்க கூட கூட. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. நாலாவதாக என் லிஸ்ட்டில் வர்றது வந்து கப்பா, கப்பா. இது ஃபஸ்ட் நான் கேட்கும்போது என்னடா இது கப்பா கப்பான்றாங்க என்ன இது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆக்சுவலி வந்து இது இதோட மீனிங் வந்து எ கப் ஆஃப் டீ. ஸோ நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க காத்துட்ருக்கீங்க, இல்லை ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க, ஸ்பெஷலி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்லி இங்கே வந்து இங்கிலாண்டில் வந்து உங்களுக்கு கப்பா வேணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ would you like a கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பேசிக்காக அதுக்கு மீனிங் வந்து உங்களுக்கு ஒரு கப் ஆஃப் டீ வேணுமா. இங்கே வந்து டீ கல்ச்சர் ரொம்ப பெரிய கல்ச்சர். நம்ம ஊரில் போடுற டீக்கும் இங்கே அவங்க போடுற டீக்கும் அந்த சர்வ் பண்ணுற விதம்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டீன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இங்கே. ஸோ யார் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு டீ சர்வ் பண்ணுவாங்க. பர்சனலி நான் டீ குடிக்க மாட்டேன், பட் ஐ லைக் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆஃப்டர்நூன் டீ அப்படின்ட்டு ஒரு டைமே வச்சுருக்காங்க. கேக்கு, சாண்ட்விட்சு அதெல்லாம் டீ கூட உட்காந்துட்டு குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கிற டைம். ஸோ அக்கப்பா டிஃப்ரெண்ட் இஸ்ன்ட் இட்?
ஃபிஃப்த்தாக என்னோட லிஸ்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் டெட். டெட்னா அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலி அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்குது, லைக் எதுவுமே நடக்கலை, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சொல்லுவாங்கள்ல ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து, டல்லாக இருக்குன்றதுக்காக தான் வந்து இட்ஸ் டெட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்சிலையும் ஆக்சுவலி அதே தான் யூஸ் பண்ணுவாங்க, செம்மா அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆறாவதா என்னோட லிஸ்டில் இருக்கிறது வந்து ஃபேப், இட்ஸ் ஃபேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அது வந்து ஃபேபுலஸோட ஷார்ட் வெர்ஷன். ஸோ ஃபேபுலஸ் வந்து சினனிம்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் கிரேட், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஃபேபுலஸை வந்து ஷார்ட் பண்ணி இட்ஸ் ஃபேப் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து சித்தப் செ ஜெனியல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழில் வந்து என்ன சொல்வீங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேர்டு அது. ஸோ ஆறாவது என்னோட லிஸ்டில் வந்து ஃபேப். ஏழாவதா என்னோட லிஸ்டில் வருது வந்து பாங்கர்ஸ், பாங்கர்ஸ். ஸோ பாங்கர்ஸ் வந்து பேசிக்காக மீனிங் வந்து இட்ஸ் கிரேசி, இட்ஸ் மேட் அப்படின்ற மீனிங். ஆனால் இட்ஸ் கிரேசி, இட்ஸ் மேட், இட்ஸ் பாங்கர்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லதாகவும் மீன் பண்ணலாம், கெட்டதாகவும் மீன் பண்ணலாம். ஸோ இது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை நல்ல வேர்டாக யூஸ் பண்ணலாம், கெட்ட வேர்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஓ இட்ஸ் கிரேசி, இது சூப்பராக இருக்குன்ற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஓ இட்ஸ் கிரேசி, இட்ஸ் பாங்கர்ஸ், இட்ஸ் ஸ்டூப்பிடாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வேர்டு. எட்டாவதாக என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸ் வந்து இட்ஸ் கான்ட் பி ஆஸ்ட், கான்ட் பி ஆஸ்ட். மீனிங் வந்து பேசிக்காக இட் மீன்ஸ் ஐ கான்ட் பி பாதர்ட். இப்போது அப்பா அம்மா அம்மா வராங்க, இது செய்யலையா, ரூமை சுத்தப்படுத்தலையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் என்ன பண்ணுவீங்க, ஆ கான்ட் பி ஆஸ்ட் அப்படின்வீங்க. அப்படின்னாக்கா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், லேசியாக இருக்குது அப்படின்னாக்கா வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரெஞ்சில் வந்து ஷி லவ் ஃப்ளேம் அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து இது தமிழில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக அந்த மாதிரி சென்டென்ஸ் வச்சுட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து உண்மையாலுமே எனக்கு தெரில, நான் ஜஸ்ட் ஃப்ரெஞ்சில் இல்லைனாக்கா இங்கிலீஷில் யூஸ் பண்ணியே பாடிட்டேன். ஸோ தமிழில் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க கூட. ஒம்பதாவதா என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிடிங், கிடிங். அதோட மீனிங் பேசிக்காக வந்து நம்ம தமிழ்லையும் அதுதான் யூஸ் பண்ணுவோம், ஜோக்கிங், நான் ஜோக் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து மீனிங். இது ஃப்ரெஞ்சில் வந்து ஜு ரிகார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஜோக் என்னாச்சும் சொல்லிட்டு நான் சும் லைக் சிரிக்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்றது தான் மீனிங் ஃப்ரெஞ்சில். ஸோ ஜு ரிகார்ட் அப்படின்றது. ஸோ அதை வந்து ஜோக்கிங்னும் சொல்லலாம், கிட்டிங்னும் சொல்லலாம் எங்கள் யூகேல. அண்ட் லாஸ்டாக டென்த் பொசிஷனில் வந்து ரொம்பவே ஃபன்னியான ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸு, அது என்ன அப்படின்னா வந்து பாக் ஆர் த லூ, த பாக் ஆர் த லூ. ஸோ அது என்னன்னா வந்து நோர்தர்ன் ஸ்டேட்ஸில் பாக் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஜென்ரலாக த லூவும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மீனிங் வந்து டாய்லெட். ஸோ டாய்லெட்டு நம்ம ஊர்லேயும் டாய்லெட் தான்ப்பா. ஸோ டாய்லெட் தான், ஃப்ரெண்ட்ஸ்லேயும் டாய்லெட் தான், சொல்கிற விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாய்லெட். ஸோ அதுதான். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் இப்போது நம்பர் டூ போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து டம்ப் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்லலாம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓ ஐ வாஸ் டேக்கிங் எ டம்ப். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னியான வேர்டு. ஸோ இதுதான் வந்து என்னோட லிஸ்ட், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.